டியர் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. இந்த ப்ளாய்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ப்ளாய்டியோட முக்கியத்துவம் என்ன? அத்தைய பாருங்கோ, மெனி பாலிப்ளாய்ட்ஸ் ஆர் மோர் விகரஸ் அண்ட் மோர் அடாப்டபிள் தேன் டிப்ளாய்ட்ஸ். டிப்ளாய்டுங்கிறது நார்மலாக இருக்கிறது, இருமயத்தில் காணப்படுதல். அவங்களோட இவங்க மோர் விகரஸ், பயங்கர ஃபாஸ்டாக க்ரோ ஆவாங்க, பயங்கர விரைவாக வளரும் திறனை பெற்றிருப்பார்கள். And more adaptable, environmental situation ku tagunda mari thangalai maatrikolvargal. They adapt themselves, so soolalukku tagundar pol thangalai maatrikolvargal. And more vigorous, bayangara faster, viraivaga valarum thiranai petruvargal. Number 1. Second bar, many ornamental plants or autotetraploids have larger flower and longer flowering duration than diploids. ஆட்டோ டெட்ராப்ளாய்டு அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்துல குரோமோசோம், சேம் ஸ்பீஷீஸ்ல குரோமோசோம் நம்பர் டபுளா இருக்கு. ஒரே சிற்றினத்தில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அதற்கு ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. டெட்ராப்ளாய்டுனா 4 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அர்த்தம். ஜென்ரலா எவ்வளவு இருக்கணும், 2 செட்ஸ் இருக்கணும். 2 செட்ஸுக்கு பதில் ஒரு ஆர்கானிசத்துல 4 செட் இருந்தால், 4 செட்ஸ் இருந்தால், எஸ்பெஷலி இன் ஆர்னமெண்டல் பிளான்ஸ், அலங்கார தாவரங்கள். ஸோ டெட்ராப்ளாய்டி மீன்ஸ் 4 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்னு ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ ஆர்னமெண்டல் பிளான்ட் அழகுக்கா நம்ம நிறைய வளர்க்குறோம், வளர்த்தோன்னா அவ மோஸ்ட்லி தே ஆர் டெட்ராப்ளாய்ட்ஸ். 2 செட்டுக்கு பதில் 4 செட் குரோமோசோமோட இருப்பா. தே ஹாவ் லார்ஜர் ஃப்ளவர், பூ பெருசா இருக்கும். And longer flowering duration than diploid. இருமயத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை விட ஃப்ளவர், மலரும் காலம் ரொம்ப நாள் மலருவா. ஸோ லாங்கர் ஃப்ளவரிங் டியூரேஷன்கிறது அதை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ட், அலங்கார தாவரங்கள் எல்லாம் தே ஆர் மியூட்டேட்டட். அவர்கள் குரோமோசோம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டவை திடீர் மாற்றத்தின் காரணமாக யூசிங் கால்சிசைன். ஜென்ரலி 2 செட்ஸ், இப்போ செம்பருத்தி பூ இருக்குன்னு வச்சுக்கோம், அதில் 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம், 2 கற்று இருக்கும். அதுல கால்ச்சி செயினை தூக்கி போடுறப்ப 2N becomes 4N. 2N என்னவா மாறிடும், 4N மாறிடும். அப்ப 2N 4N மாறுறப்பதுக்கு என்ன பேர், டெட்ராப்ளாய்டின் பேர். அந்த பூ பெருசா இருக்கும், ஃப்ளவரிங் டியூரேஷன் ரொம்ப நேரம் இருக்கும். தேர்ட் பாருங்க, ஆட்டோ போலிப்ளாய்ட்ஸ் யூஸ்வலி ஹவ் இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் ஃபைட் டியூ டு மோர் வாட்டர் கண்டென்ட். இந்த டெட்ராப்ளாய்டு ஆட்டோ போலிப்ளாய்டு அப்படின்னு வச்சுக்கலாம், ஆட்டோ தன் பன்மயம்னு தமிழ்ல சொல்லுவோம். அவங்களோட ஃப்ரெஷ் வெயிட் இருக்கு பார்த்தியோனா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். காரணம், தே ஸ்டோர் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதிக அளவு நீரினை சேமித்து வைப்பதன் காரணமாக குண்டு புஷ்கனாக இருப்பா. முன்னாடிலாம் தெரியும் கத்திரிக்காய் இவ்வளோண்டு இருக்கும், இப்போ கோயில் மணி சைஸில் கத்திரிக்காய் இருக்கு. எடுத்து சத்தியமுர்த்தி தலையில் டக்கு டக்குன்னு 2 தட்டு தட்டினேன்னு வச்சுக்கோ, கபால மோட்சம் உறுதி. அப்போ இந்த பெரிய சைஸாக கிடக்கிறது, வாட்டர் கண்டென்ட்டு நிறையா இருக்கு, இது அதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பாரு, ஆன்யூ பிளாய்ட்ஸ் are useful to determine the phenotypic effects of loss or gain of different chromosome. And aneuploidy na unak theriyum, or chromosome jaasthi aagum or or chromosome kammi aagum, rendu chromosome jaasthi aagum or rendu chromosome kammi aagum. Idoda speciality enna na, or chromosome koraiyradanal chedila enna vyathasam varudhu, rendu chromosome koraiyradanal chedila enna vyathasam varugiradhu. ஒன்று ஜாஸ்தியாக இருந்தனால அந்த செடியோட ஃபினோடைப், புறத்தோற்றத்தில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது. ரெண்டு ஜாஸ்தியான என்ன, ஃபினோடைப்னா புறத்தோற்றம். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனில் என்ன சேஞ்ச் வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்க, மெனி ஏஞ்சியோஸ்பம்ஸ் ஆர் ஆல்லோ போலிப்ளாய்ட்ஸ். ஏஞ்சியோஸ்பம்ஸ்னா பூக்கும் தாவரம். ஏஞ்சியோன் மீன்ஸ் அ கேஸ் ஆர் அ பாக்ஸ், ஸ்பெர்மா மீன்ஸ் சீட். ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ஸ், மூடிய விதைகளை உடைய தாவரங்களை நாம் அலோபோலோ, அதாவது ஏஞ்சியோஸ்பம்கள் என அழைக்கிறோம். ஏஞ்சியான் மீன்ஸ் அ கேஸ் ஆர் அ பாக்ஸ், ஸ்பெர்மா மீன்ஸ் சீட். ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஏஞ்சியோஸ்பம்ஸ். இந்த ஏஞ்சியோஸ்பம்ல நிறைய ஏஞ்சியோஸ்பம் தாவரம் என்னவா இருக்கும், அலோபோலிப்ளாய்ட்ஸ். அண்ட் தே பிளே அ ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ். இது மாதிரி அலோபோலிப்ளாய்டு என்ன பண்றதுன்னா பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. எவல்யூஷன்னா உனக்கு பரிணாமம்னு பேரு, இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவல்யூஷன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேயா, அப்ப இது சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டியில இது நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே ரைட், இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டு எல்லாம் வி கோ டு த நெக்ஸ்ட்.